அப்புறம் எப்போது நம்மள கிராமத்து சைடில் அந்த கோவில் அந்த மரத்துலலாம் குரங்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களே, அதேமாரி நாங்கள் போன இடத்துலையும் குரங்கு வந்துச்சு. சரி பிஸ்கெட் கொடுப்போமே, ஆல்ரெடி ஒரு ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்கன்ட்டு நானும் ஒரு பிஸ்கெட் கொடுத்தேன், அழகாக சாப்பிட்டுச்சு. உடனே என் ஒய்ஃபுக்கும் சரி நானும் கொடுக்குறேன் அப்படின்னு, நான் கொடுத்ததே இல்லை பிஸ்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கொடுத்தாங்க. பயந்து பயந்து கொடுத்தா அது அதுவும் வாங்கிச்சு. இது வாங்கினோடனே பின்னாடி ஒரு குரங்கு வந்து உட்காந்துட்ருக்கு பார்த்துட்டு. சரி அப்புறம் நான் சொன்னேன் அதுக்கும் ஒரு பிஸ்கெட் கொடு, எல்லாம் வந்து கச்சி வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னேன். கிட்ட கிட்ட போனோடனே அந்த குரங்கு மேலே ஏறிடுச்சு. நான் சொன்னேன் இல்லைடி நீ அடிச்சிருவோன்னு பயப்படுது, நான் தான் பயப்படுறேன், அந்த குரங்கும் பயப்படுது பாரு அப்படின்னு சொன்னேன். திருச்சினேன் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாப்பா இருப்பாளா தன்சி தங்க மீன் அவ்வளோ பாப்பா நான் ஊட்டுறேன் பா பிஸ்கெட்டு அப்படின்னு சொன்னேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை ஆட்டார அப்பா தூக்குறேன், நீ அழகாக மங்கி கொடு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கொடுத்துட்டா பொறுமையாக வாங்கிடுச்சு. அவன் பயந்து நேர்ந்தான் இருந்தா ஃபுல்லாக குட்டி. அவர் சாப்பிட முடியாமல் சாப்பிட்றாரு, ஏன்னா மொத்தம் நாலு பிஸ்கெட்டு, ஆல்ரெடி ரெண்டு பிஸ்கெட் அவர் கையிலே இருந்ததா போட்டு அரக்க அரக்குன்னு அரைச்சுன்னு. நாங்களே கேட்டோம்னா தலைவா போதுமா தலைவா சாப்பாடு அப்படின்ட்டு. அவருக்கு சந்தோஷம், ஏன்னா எல்லா பிஸ்கெட்டும் அவர் கீழே போயிச்சுல. இந்த வடிவல் மாதிரினா மாத்திரம் ரொம்ப கடுசாக இருக்குன்ற மாதிரி நல்லா கரு கருன்னு கடிச்சு சாப்பிட்ருந்தார். நல்ல ஒரு சந்தோஷம்தான் அவருக்கு. ஆனால் இன்னும் இந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி நிறைய குரங்குங்க இருக்குது எல்லாமே, ஆனால் இது மட்டும்தான் இங்கே வந்து உட்காந்துனால கொடுத்துட்டோம். சரி அது சாப்பிடணும், நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியாச்சு. பாப்பாலாம் பார்த்துட்டே இருக்கோ, உடனே அண்ணன் பொண்ணு சித்தப்பா சித்தப்பா நானும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். சரிம்மா பத்திரமா கொடு, எதுவுமே பண்ணாதானே அவள் கரெக்டாக கையை ஆட்டுற மாதிரி பண்ணிட்டா கொஞ்சம் ஜர்க்க குத்துட்டாப்புல பயந்துட்டா குழந்தை. அப்புறமா பொறுமையாக வாங்கி அதையும் அப்படியே சேர்த்து வாயில் போட்டு நல்லா அரைச்சி நோக்கானிருந்தார் தலை தலைக்கு. அதுவே வயிறே ஃபுல்லாகிட்டோம், மில்க் பிஸ்கெட் சாப்பிட்டுருந்தார் ஃபுல்லாக. பாருங்கண்ணா சாப்பிட்றத பாருங்கண்ணா, ஏடா அடே சாப்பிட்ற சாப்பாடை குத்துட்டு என்னையே வீடியோ எடுத்துருக்கிறேன்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்துச்சு. இவர் பரிதாபமாக உட்கார ஆரம்பிச்சார், ஏன்னா ஒரு பிஸ்கெட் தானே கொடுத்தானோம்மா, மிச்சம் இவர்கிட்ட ஏழு பிஸ்கெட் போயிடுச்சு. பார்த்துருக்கிறவங்க யாராவது பிஸ்கெட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம். தலைவா எங்களுக்கே இங்கே பிஸ்கெட் இல்லை, இருந்த பிஸ்கெட்லாம் உனக்கே குத்துட்டோம், தயவு செஞ்சு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டாட்டா சொல்லியாச்சு. நீ குட்ரா குட்ரா வரைக்கும் நான் உக்காந்துனே தான்டா இருப்பேன் அப்படின்றா போல. அதனால் ஒரு பிஸ்கெட்டுக்கே தையிலேருந்து ஒருத்தவங்க பிஸ்கெட்டு தூக்கி போட்டோன்னே அதையும் போய் எடுத்துட்டா போல, எடுக்கல கீழே விழுந்துச்சு சாரி. அப்புறம் தம்பி தான் எடுத்து கையில் கொடுத்தான் திரும்பி. விட்டலைங்க ஒரு ஏழு எட்டு பிஸ்கெட்டுக்கிட்டே சாப்பிட்டாருங்க, அவர் கீழே தான் உக்காந்துருந்தேன். அப்புறமா நம்ம பக்கத்தில் அந்த மச்சான் வரத்தான் இந்த மாதிரி கொடுத்தான் அவருக்கு ஒரு பிஸ்கெட். நல்லா சந்தோஷமாச்சுங்க, ஃபேமிலியோட ஊருக்கு கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைக்கு காது மொட்டச்சு காது குத்துறதுலாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நம்ம ஃபேமிலியில் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்ல, நம்ம மொத்த ஃபேமிலினாலே கலடா கலடா இருக்கும்ல. இவர் அண்ணன் எங்களோட மூத்த அண்ணன், அவர் பேர் ரமேஷ், ரொம்ப ஒரு காமெடி டைப்பு, நல்லா ஜாலியாக விளையாடுவார். வயசுக்கு ஏற்ற மாதிரிலாம் பேசணும்லாம் கிடையாது, நல்லா ஜாலியாக பேசுவார். நம்ம என்ன சொன்னாலும் அதை இப்போ தப்பாக எடுத்துக்க மாட்டாப்புல. இவர் வந்து எங்களோட தாய் மாமா, எங்கள் அம்மாவோட அண்ணன், செம்ம கேரக்டர். அவர் தான் எல்லாமே எங்களுக்கு. ஐயோ வேறு லெவல்ப்பா, இந்த படத்துலலாம் காமிப்பாங்களா அந்த மாதிரி தாய் மாமா. அவர் சித்தப்பா அம்மா, இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுனா அவர் கண்ணில் தண்ணி வரும், அந்த மாதிரி ஒரு பாசமலர் அண்ணன் அவர். அவர் பேர் விஸ்வநாதன். அப்படியே எங்கள் ஹோல் ஃபேமிலியில் இவங்க சித்தி அம்மா, அப்புறம் எங்கள் ரெண்டு அண்ணி, எல்லாருமே அங்கேயே தான் இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு நாளில், எல்லாருமே பார்த்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஊரில் இவங்களை நல்லா சிரிச்சிட்டே இருந்தாங்க. இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்ல, இவங்க தான் என் மனைவி. இந்த பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி காது குத்த போகிறோம், மொட்டை அடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காது குத்தி அழுவ போகிறா. எங்கள் மொத்த ஃபேமிலியும் இங்கே தான், சாரி மொத்த ஃபேமிலியில் பாதி பேர், ஏன்னா இன்னும் பாதி பேர் நிறைய பேர் வர முடியலை. இது எங்களை பாதி பாதி ஃபேமிலி, எங்கள் மாமா இவங்க, எங்கள் அக்கா எங்கள் சித்தியம்மா இவங்க, இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அண்ணி, அந்த பக்கம் இருக்கிறவங்க தங்கச்சி சித்தியம்மா, அப்படி எங்கள் அண்ணி, அப்புறம் சித்தப்பா, அண்ணன், பாப்பா, தம்பி, என் ஒய்ஃபு, மாமி, அந்த பக்கம் என் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்காங்கள அவங்க மாமி, அப்புறம் என் புள்ள தங்க மீன் நம்ம பாப்பா, அப்புறம் இந்த பக்கம் மாமா மாமி அண்ணி, இது எங்கள் அம்மா, எங்களோட தெய்வம், எங்களோட குலதெய்வம் அது. பேர் அஞ்சலை. ஃபஸ்ட் டைம் எங்களோட ஊர் எங்களோட குடும்பத்தெல்லாம் காமிச்சு வீடியோ எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருமே கேட்டாங்க என்னப்பா எங்களெல்லாம் வீடியோவில் காமிக்க மாட்டியா அப்படின்ட்டு. அதுக்காக தான் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா சூப்பராக காது குத்த கொண்டாடிட்டு வந்தோம். இன்னும் நம்ம பாப்பாவுக்கு காது குத்தலை, குட்டி பாப்பாவுக்கு எப்படியும் நெக்ஸ்ட் மந்த்து இல்லை ஒரு ரெண்டு மாதம் கழிச்சுப்போம். இதே இந்த அம்மாவுக்கு தான் காது குத்தணும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க.
நெக்ஸ்ட்டு காது குத்து வீடியோ அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.